அப்பா அம்மா கஷ்டத்துல இருக்காங்க அதனால என் டவுசரே கிழிஞ்சாலும் பரவாயில்லன்னு கிழிஞ்ச டவுசரோட பள்ளிக்கூடத்துக்கு போனவன் தான் 90s கிட்ஸ் துணி எடுக்கும் போதே கிழிஞ்ச பேண்டா பார்த்து தேடி எடுக்கிறவன் தான் 2K கிட்ஸ் அதிக சுதந்திரத்தை அனுபவிப்பது 90 கிட்ஸ் அந்த 90களுக்கும் 2K கிட்ஸுக்கும் நிறைய ஒரு வேற்றுமை கலாச்சாரத்துல ஆடையில அப்பா அம்மாவை மதிக்கிறதுல எல்லாத்துலயுமே மாறி போயிடுச்சு அப்ப உண்மையிலே சுதந்திரம் இது ஆசைப்பட்டதை செய்யறதுதான் சுதந்திரமா என் இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் இருப்புன்றதுதான் சுதந்திரமா கிடையாது ஒரு கட்டுப்பாட்டுடன் ஒரு வரையறைக்குள் ஒழுக்கத்துடன் வளர்வதுதான் உண்மையான சுதந்திரம் ஓ ஆக இங்க நீங்க தலைப்பை தவறா புரிஞ்சு கூடாது சுதந்திரம்னா என் இஷ்டத்துக்கு நான் இருப்பேன் என் இஷ்டத்துக்கு ஓடுவேன் ஆடுவேன் நான் என்ன தோணுதோ செய்வேன் அதுவல்ல சுதந்திரம் அப்புறம் எதுக்கு சட்டம்லாம் இருக்கு என்ன வேணா நடக்கட்டும் நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படிதானே பாடுறாங்க ரக்கட்ட 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 ஓ பாத்தீங்களா ஒண்ணு ஆரம்பிச்சிட்டாப்ல அப்படிதாங்க அந்த 2K கிட்ஸ் பாட்டு படிக்க எடுத்து வச்சிருக்காங்க அதெல்லாம் தப்புன்னு சொல்றதுதான் நாங்க பேச வரோம் இந்த 90s கிட்ஸுக்கும் 2K கிட்ஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அப்பா அம்மா கஷ்டத்துல இருக்காங்க அதனால என் டவுசரே கிழிஞ்சாலும் பரவாயில்லன்னு கிழிஞ்ச டவுசரோட பள்ளிக்கூடத்துக்கு போனவன் தான் 90s கிட்ஸ் துணி எடுக்கும் போதே கிழிஞ்ச பேண்டா பார்த்து தேடி எடுக்கிறவன் தான் 2K கிட்ஸ் அதாவது கிழிஞ்ச டவுசரோட வறுமையில போனான் இப்ப கிழிச்சுக்கிட்டே போறான் என்ன கிழிச்சேன்னு யாரும் அவனை கேட்க முடியாது வாழ்க்கையில கோடு போட்டு ஒழுக்கமா வளர்றவன் தான் 90s கிட்ஸ் தான் மண்டையில கோடு போட்டுன்னு தெரியறவன் தான் 2K கிட்ஸ் நல்லா போட்டிருக்கேப்பா கோடு ஐயா இதய செல்களில் கரைந்தது 90s-களின் காதல் இன்டர்நெட் செல்களில் தொலைந்தது 2K கிட்ஸின் காதல் தனக்கு பாடம் நடத்தின வாரியாருக்கு 60 வயசு ஆனாலும் ரோட்ல பார்த்தா மறக்காம போய் அவர்கிட்ட வணக்கம் சொல்லி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறவன் தான் 90s கிட்ஸ் ஆனா தான் நண்பனையே 6 நொடியில மறந்துட்டு தெரியறவன் தான் 2K கிட்ஸ் இல்ல ஒரு செல்போன் போன் வந்துட்டா போதும் ஹலோ மாப்பிள அப்புறம் பார்க்கலாம் மாப்பிள அப்படின்றான் ஒருதலை காதலா இருந்தா கூட ஒழுக்கமா இருந்ததுதான் 90s கிட்ஸோட காதல் எல்லாரும் கூட எங்க வேணாலும் சுத்திட்டு மொரட்டு சிங்கிள் சொல்லி ஏமாத்துறதுதான் 2K கிட்ஸோட காதல் இப்ப 90 கிட்ஸோட காதல் என்ன சொன்ன ஐயா ஒருதலை காதலா இருந்தா கூட அந்த பொண்ணு கிட்ட போய் சொல்றதுக்கு பயந்து பயந்து தான் மனசோட வச்சுக்கிட்ட தம்பிக்கு தம்பிக்கு ஏதோ ஒன்னு ஆயிருக்கு அப்படி முயற்சி பண்ணிருக்காப்ல முடியல அந்த பொண்ணு செட் ஆகி போயிடுச்சு வேற யாரும் ஆனா எங்க பார்த்தாலும் சுத்திட்டு நான் மொரட்டு சிங்கிள்னு ஊரை ஏமாத்துறதுதான் 2K கிட்ஸோட காதல் சரி ஐயா காதல் கடிதங்களில் கரைந்தது 90s கிட்ஸோட காதல் கர்ப்பங்களில் கரைகிறது 2K கிட்ஸோட காதல் ஆஹா ஒரு உண்மைதான்ப்பா ரத்தத்தெல்லாம் எழுதுவாங்க பாப்போம் ரத்தத்தெல்லாம் எழுதி லவ் லெட்டர்லாம் அப்புறம் எழுதி கடைசியில் செத்து போகிற மாதிரி படம்லாம் எடுப்பாங்க இப்பெல்லாம் செத்து போகிற மாதிரி படம் எடுத்தால் ஓடாது ஏன் சாகணுன்றான் உண்மைதாங்க ஐயா உண்மைதான் ஒரு பள்ளிக்கூடத்தில் சிஓ விசிட் வராரு சரி சிஓ விசிட் அப்போலாம் வராங்கன்னா 90s வராங்கன்னா பசங்க அவ்வளோ ஒரு பயம் ஐயோ வராரு அவர் என்ன கேள்வி கேட்பார் அப்போ முன்னாடி வாதியாரங்க போய் ஏற்பாடு பண்ணுவாங்க தம்பி அவர் இப்படி கேள்வி கேட்பார் இதுக்கு பதில் சொல்லு ஆனால் இப்போ யார் வந்தாலும் எங்களுக்கு பயம் கிடையாது சார் ஆர்டிஓ வராருனார் இல்லை வந்துட்டு போயிட்டாரா டே அது ஆர்டிஓ இல்லடா சிஓடான்னு வாதியார் சொல்கிறார் அவ்வளோ ஒரு ஜாலியாக போயிட்டு இருக்கு அவங்களுக்கு எதை பற்றியுமே பயம் கிடையாது எதை பற்றியுமே கவலை கிடையாது அப்படிதான் போயிட்டு இருக்கு 2K அவருக்கு முன்னாடியே சொல்கிறான் இவர் ஒழுங்காக பாடம் நடத்தலன்றான் வாத்தியாரை போட்டு விட்டுறான் நல்லா வரமாட்டார் சார் வர வர கிளாஸுக்கு இவர் சரியாக வர்றது இல்லைன்றான் என்ன பண்ணுவார் அவரு ஐயா சூரிய வம்சம்னு ஒரு படம் 90s கிட்ஸால மறக்க முடியாத ஒரு அற்புதமான படம் அதில் சரத்குமார் தேவையான கூட்டு வந்து வாசலில் நிற்பார் அப்போ அவங்க அப்பா வந்து சொல்லுவார் இது ஒரு உதவாக்கறை இதை நம்பி வந்த எது ஒரு உதவாக்கறை ரெண்டும் சேர்ந்து உருப்பிடாம தான் போக போகுது அப்படின்னு அந்த இசையோட சொல்றேன் தெரிஞ்சுங்க அப்ப அந்த சொத்து பத்தெல்லாம் எடுத்து வந்து போடுவார் யாரு பெரிய சரத்குமார் போடுவார் அப்ப புள்ள சொல்லுவார் நான் பெருசான்னு நினைக்கிற சொத்து நீங்களே இங்க இருக்கும்போது இந்த சொத்து எனக்கு எதுக்கு அப்பா அப்படின்னு ஒரு மியூசிக் போவோம் அதுதான் வேலை கீபோர்டு இல்ல ஐயா அதுதான் 90s கிட்ஸோட ஒழுக்கம் ஒழுக்கம் ஆனா இப்ப இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகு மாதிரி ஒரு படம் அதுல குமுதா ஹாப்பி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லுவாயோ எழுத்து விட்டு அங்கு வந்து புரட்டாசி மாசம் விரதம் பிடிக்கிறாரு நீ சிகரெட்ட புடிச்சு நிக்கிற நீ மனுஷனாயா அப்படின்னு அப்பா மரியாதை இல்லாம பேசுவார் அப்ப ஒரு தந்தையை எப்படி மதிக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்து சுதந்திரத்தை போதித்தது 90s கிட்ஸ்களுடைய திரைப்படங்கள் ஆனா இப்ப வர படங்கள்லாம் அப்பாவா இருந்தாலும் வாயா போயா தான் பேசுவோம் அம்மா வந்தாலும் எப்படி வேணாலும் பேசுவோம் அப்படின்னு பல விஷயங்களை சொல்லித்தரதான் இன்றைய திரைப்படங்கள் ஒரு பண்பாடு இல்லை என்றால் பாரதம் இல்லை நாம் பண்போடு வாழ்ந்திருந்தால் பாவமும் இல்லை
சிறகில்லாமல் தள்ளாடும் செல்ல கிளிகள் நம் எல்லோரும் கண்களில் கண்ணீர் துளிகள். இப்படி ராஜா சின்ன ரோஜாவில் ரஜினி பாடின பாடலை கேட்டு ஒழுக்கமா வளர்ந்தவங்க நைன்டி ஸ்கிட்ஸ். எவன்டி உன்னை பெத்தாம் 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 பெத்தா அவன் கையில கிடைச்சா செத்தான் செத்தான் செத்தான். ஒரு பொண்ணோட அப்பாவை பார்த்து அவன் இவன் பேசினா அந்த பொண்ணுக்கு எப்படியா காதல் வரும்? அது பரவாயில்ல. எவன்டி உன்னை பெத்தாம் பெத்தான் கையில கிடைச்சா அவன் கையில மாட்டான் இவன் செத்தான் இவர் செத்தான்னு பாடுறாராம். ஆக ஒரு தந்தையை மதிப்பில்லாமல் எப்படி வேணாலும் பேசலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க இந்த காதல். இது சுதந்திரமா? சுதந்திரமா? இது வேதனை. வேதனை. பாரதியார் பார்த்தா சந்தோஷப்படுவாரா? படுவாரா? பாரதியார் கண்ட பெண்கள் வேற, பாரதியார் கண்ட காதல் வேற, பாரதியார் கண்ட ஒற்றுமை வேற. ஆனா இன்னைக்கு நம்ம கிட்ட ஒற்றுமை இருக்கா? இருக்கா? ஒரு 1947 முன்னாடி 250 காலம் ஆங்கிலேய நம்மளை அடிமைப்படுத்திருக்கான். பல மக்கள் அடிமையா இருந்து பழகிட்டாங்க. பாரதியார் என்ற ஒரு மா மனிதன் தமிழ் பாடல்களால் அனைவரையும் ஒற்றுமை படுத்தி வெறும் முடங்கி கிடந்த இளைஞர்களை கிளர்ச்சியூற்ற மதம் கொண்ட யானைகளாக மாற்றும் சக்தி படைத்த பாடல்களை பாரதியார் கொடுத்ததால் ஒற்றுமை விளைந்தது. அந்த ஒற்றுமையால் சுதந்திரம் கிடைத்தது. அந்த ஒற்றுமையால் வேற்றுமையில் ஒற்றுமை காணும் நாடாக இந்தியா மலர்ந்தது. அதுதாயா சுதந்திரம்? ஆனா இன்னைக்கு எங்க ஒற்றுமை இருக்கு? இருந்துச்சு. ஜல்லிக்கட்டு போராட்டம் சொல்லுவோம். அந்த போராட்டம் பண்ணும்போது தெருவுக்கு தெருவு அப்பா இளைஞர்கள் அப்படி இப்படின்னு போராட்டம் பண்ணாங்க. நான் கூட நம்ம கிட்ட ஒற்றுமை இருக்குன்னு சந்தோஷப்பட்டேன். ஆங்கிலேய குளிர்பானங்களை தூக்கி எறுவோம், மேலை நாட்டு ஆடைகளை தூக்கி எறுவோம் அப்படி இப்படின்னு பெருமையா பேசலாம். பரவாயில்ல, நம்ம இளைஞர்கள் இருக்காங்கன்னா. அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் முடிஞ்சு அடுத்த வாரமே மறுபடியும் அவன் பிரியாணி சாப்பிட்டு கூல்ட்ரிங்க்ஸ் தான் குடிக்கிறான். அப்ப வெறும் பேச்சில் இருக்கிறது 2K கிட்ஸ் அவர்களின் போராட்டம். ஆனால் என்றளவும் காவியமாக இருக்கிறது 90s கிட்கள் கண்டெடுத்த போராட்டம். அருமை, அருமை, அருமை. ஐயா, ஒரு வாதியார் பாடம் நடத்திட்டு இருக்காரு. அப்பெல்லாம் வாதியார்கிட்ட எதிர்த்து ஒரு விஷயத்த கேக்குறதுக்கே, ஒரு பதில் கேள்வியை கேக்குறதே பயப்படும். இப்போ ஒரு வாதியார் பாடம் நடத்தி, அந்த வாதியார் வேற இல்லை, எங்க அப்பா தான். அவர் நடத்தும் போது சொன்னாரு, பா கேரளாவை பத்தி பேசுறாரு. அப்போ ஒரு பாப்பா கேக்குது, சார் கேரளா எங்க சார் இருக்கு? அது அந்த பக்கம் இருக்குமா அப்படின்னு சொன்ன உடனே நாமளா இருந்தா என்ன பண்ணுவோம்? சரிங்க சார் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கு, ஏஞ்சி வெளியே போயிட்டு எட்டி பார்த்துட்டு, சார் எங்க அந்த பக்கம் கேரளா இருக்குன்னு சொன்னீங்க, ஒன்னுத்தையும் காணா அப்படின்னு கேட்டிருக்கு. அப்ப அதனுடைய சிந்தனை அந்த இடத்துல சரியா இருந்தாலும் ஒரு வகுப்புக்குரிய கட்டுப்பாடு என்பது அங்க என்ன பண்ணுது? மீறப்படுது. அப்ப இது சுதந்திரமா? அண்ணன் சொன்ன மாதிரிதான் அந்த பாக்ஸ் கட்டிங்னு ஒண்ணு போடுறானுவ. அதாவது ஒரு ஏக்கர் பயிர்ல ஒரு அரை ஏக்கர் அறுவடை பண்ணிட்டு மீதி ஏக்கர் புல்லு நின்னு இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி நடுமயத்துல மட்டும் மூடி நின்றுட்டு இருக்கு. வித்தி சுத்தி எல்லாம் கட்டிங்கா இருக்குது. ஒரு இடத்துல பைக்கு காணாம போயிட்டா கூட போலீஸ் வந்தா இவன் நல்ல பையனா தான் இருப்பான், அவன் முடிய பறிச்சாலே முடிய பிடிச்சி ஏத்து போடுவார், இவன் தான் இதெல்லாம் பண்ணிருப்பான். அப்ப ஒழுக்கத்தை தவறா கொண்டு போறதா என்னது? இந்த 2K கிட்ஸா இருக்கு. ரொம்ப நாளா எனக்குள்ள ஒரு வேதனை, இந்த லெகின்ஸ் எவன் கண்டுபிடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு. ஏன்னா அப்ப வளர்ந்த பெண்மணி போய் லெகின்ஸ பாக்குறேன். நான் பாக்கல ஐயா, தென்படுது. 20 நாள்ல வேற கல்யாணம், இது ஒளிபரப்பாகும் போது என்ன ஆகும்? அது அனுபவிச்சுதான் ஆகணும். அதுக்குதான் இப்ப பழகிட்டு இருக்கேன் தினம் தினம். சரி, அது குருநாதரும் நீங்க தான் எனக்கு அதை பாடம். நான் உங்ககிட்ட தான் கத்துக்க. அம்மையா குருநாதர் வருவாங்க, நான் இந்த லெக்கின்ஸா பாக்க சொன்னேன் உன்ன போய். ஆக ஒரு ஆணுக்கு நிகரா பெண் எல்லா விதத்தையும் செய்யணும் அப்படின்றது என்னைக்குமே தவறு கிடையாது. ஆனா அந்த இடத்துல பெண்மைக்குரிய குணங்களை நாம என்னைக்குமே மறந்துடக்கூடாது, இழக்கக்கூடாது. மறுக்கப்பட்ட உரிமைகளை மீட்டு எடுப்பதுதான் சுதந்திரம். ஆனால் கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்துவது எப்படி சுதந்திரத்துல வரும்? அதுதான் என்னுடைய கேள்வியா இருக்கு. ஐயா, உடல் ஆரோக்கியம் 90s கிட்ஸ் உடைய ஆரோக்கியம் வேற லெவல்ல இருந்துச்சு. எப்படி அப்படின்னா, கிராமப்புறங்கள எல்லாத்தையும் ஏக்கத்தோட பிள்ளைங்க பெறுவாங்க. நாங்களா இப்ப சின்ன வயசுல விளையாடிட்டு இருக்கும் போது தாத்தா ஒரு 7 மணிக்கு வந்தாருன்னா ஒரு 50 காசோ 1 ரூபாயோ கொடுப்பாரு. அவர் வர நேரத்துக்காக நாங்கள் ஏங்கி கிடப்போம். அப்படியே வாங்கிட்டு போய் தேன் முட்டாய் மல்லாட்டை கேட்க அப்படியே வாங்கி சாப்பிட்டோம்னா அப்படியே ஒரு சந்தோஷமா இருந்தது எங்க மனசுலே எல்லாமே. ஒரு சைக்கிள் கேட்பேன் எங்க அப்பா கிட்ட, வீரப்பன் என்னைக்கு பிடிக்கிறாலும் அன்னை தான் சைக்கிள் வாங்கி தரேன்னு சொல்லுவார். அவர் என்னைக்கு பிடிக்கிறது, நீ என்னைக்கு சைக்கிள் வாங்கி தருது? வீரப்பனை பிடிக்கிறதுக்கு உங்க அப்பா சைக்கிள் வாங்கி கொடுக்குறது இப்படி அவரு ஒரு நம்பிக்கை, எப்படியும் பிடிக்க மாட்டாங்க அப்படின்ற தைரியத்துல அவர் சொல்றாரு. 12ஆம் வகுப்புல 1117 மார்க் எடுத்தேன், சித்த மருத்துவம் சேர்ந்தேன். என் அப்பாட்ட 20,000 ரூபாய் போன் வாங்கி கொடுப்பா அப்படின்னு கேட்டேன். காசு வச்சிருந்தாரு, ஆனா போன் வாங்கி கொடுத்தா உனக்கு மார்க் அதிகமா போடுவாங்களா சொல்லு, வாங்கி தர அப்படின்னாரு. 1117 எடுத்த பையனையே அப்படி கேட்டிருக்காரு, அப்படி கேட்டிருக்காரு. ஆனா இப்ப 8th படிக்கும் போதே என் புள்ள செல்லமா வளர்த்துட்டுங்க, அது R15 கேக்குது, அதான் வாங்கி தரேன். இப்ப வேற வழி இல்லப்பா, ஆன்லைன் கிளாஸ் வாங்கி கொடுத்தா படிக்கிறேன், இல்லைன்னா படு தூங்குறேன்றான். அதோட எங்க அக்கா பையன் போன வாரம் ஆன்லைன் கிளாஸ்ல போனை எடுத்துட்டு பாத்ரூம் போறான். டேய், போனை எடுத்துட்டு ஏண்டா பாத்ரூம் போற அப்படின்ற அந்த மிஸ் திட்ட, மாமா எனக்கு அவசரமா வருதுன்னு போறாங்க. என்ன பண்ணி சொல்லுறது? அவன் 5வதாக படிக்கிறான்.
பாத்ரூமுக்கு. அப்ப பிள்ளைங்களுக்கு எதை எப்ப தரணும் அப்படின்னு கரெக்டா கொடுத்து சரியா வளர்த்தவங்க தான் நைன்டிஸ் கிட்ஸோட பேரண்ட். ஏன் இதை சொல்றேன்னா, நமக்கு ஒரு எதிர்பார்த்து ஒன்னு கிடைக்கல, நாங்க அதை பெருசா ஃபீல் பண்ணிக்க மாட்டோம். எவ்வளவு எதிர்பார்த்து கிடைக்காம போயிருக்கு உங்களுக்கு தெரியாது, ஒண்ணும் இல்ல, நிறைய எதிர்பார்த்திருப்பாரு, கிடைக்காம போயிருக்கும், உண்மைதானே? சரி விழுங்க, இப்ப உனக்கு என்ன எதிர்பார்த்து கிடைக்கல? பொதுவா சொல்றேன், எது எப்பயோ அப்பதான் என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. நான் வண்டி கேட்டேன் 12th முடிச்சோடனே சென்னையில படிக்கும் போது, அதெல்லாம் வாங்கி தர முடியாதுன்னு சொன்னாரு. அழுத எங்க அம்மா அழுறானே வாங்கி கொடு அப்படின்னு சொன்னாங்க. அப்பா சொன்னாரு, எம்மா நேரம் அழுவான், ஒரு 10 நிமிஷம் ஆகுதுனா கண்ணு வலிச்சா தானே விட்டுற போறான் அப்படின்னு சொல்லிட்டு போயினேன்ட்டாரு மனுஷன். 6 வருஷம் கழிச்சு எம்ஏ முடிச்சுட்டு ஒரு பேராசிரியரா கல்லூரியில சேரும் போதுதான் எங்க அப்பா எனக்கு வண்டி வாங்கி கொடுத்தாரு. அப்ப ஒரு ஏக்கத்தை தாங்குறேன். ஆனா இப்ப வளர்ற அந்த 2K கிட்ஸ் எதை கேட்டாலும் வாங்கி கொடுத்துறாங்க. பட்டு பட்டுன்னு வாங்கி கொடுத்து நாளைக்கு வந்து புள்ள என் பேச்சை கேட்க மாட்டேது, என்ன மதிக்க மாட்டேது, எப்படி மதிக்கும்? அப்ப நாளைக்கு அந்த பிள்ளைக்கு எந்த ஒரு ரொம்ப சரியான விஷயத்த சொல்றீங்க. ஏன்னா ஒரு காலத்தில் எது இல்லைன்னாலும் அதை தாங்கி கொள்கிற மனப்பக்குவம் குழந்தைகளுக்கு இருந்தது என்ன. ஆனால் இன்றைக்கி தாங்கி கொள்ளாமல் சூசைட் பண்ணுறவங்களாம் இருக்காங்க சார். அப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு பெரிய கைத்தட்டு கொடுத்து நீங்கள் பாராட்டணும் அருணகிரி சிதம்பரநாதனை. ஏன் இது உண்மையாகவே நடந்த ஒரு சம்பவம். செல்லமாக அப்படி வளர்த்துட்டு ஒரு பிள்ளைய திடீர்னு பப்ஜி அதிகமாக விளையாடுறான்னு திட்டின உடனே ஏன்டா அந்த மாதிரி பண்ணுறன்னு ஒரு தந்தை கேட்குறாரு. அதுக்கு அந்த பையன் தற்கொலை பண்ணிக்கிறான். ஆமா, இப்படிப்பட்ட ஒரு அவல நிலை, பெற்றோர்கள் தான் இங்க தவறு. அது பரவாயில்ல, ஒரு பையன் 14 லட்சம் ரூபாய்க்கு பப்ஜி விளையாடுறான். உங்க அப்பா காசுல 14 லட்சத்துக்கு விளையாடுறான் சார் பப்ஜி. ஆனா இப்ப 28 வயசுல நான் இங்க வந்தது கூட பெட்ரோலுக்கு 100 ரூபாய், சாப்பாட்டுக்கு 100 ரூபாய், 200 ரூபாய் கொடுத்து அனுப்புறாரு. மீதி எவ்வளவு இருக்குன்னு போன உடனே எங்க அப்பா கேட்பாரு. எனக்கு மணி இன்னும் நைட்டு 9 ஆயிடுச்சுன்னா வீட்டுக்கு போயிடணும்னு ஒரு பயம் வரும். அது வந்து தவறு கிடையாது, அப்போதான் நம்ம ஒழுக்கமாக வளருவோம். ஒழுக்கமாக கண்ட மேடைக்கு விட்டுட்டு நீ எதை வேணாலும் பண்ணி கேட்கறதெல்லாம் நான் வாங்கி தரேன், ஃபோன் வாங்கி தரேன், வண்டி வாங்கி தரேன், இப்படியே இந்த 2K கிட்ஸுக்கு எல்லாத்தையுமே கொடுத்து ஏக்கத்தை கொடுக்காம காட்டி அந்த பிள்ளைங்களுக்கு கஷ்டமே தெரியாமல் போயிடுச்சு. ஒரே ஒரு இப்போ ஒரு பையன் அரெஸ்ட் பண்ணாங்க தெரியுமா, போண்டாமதன் ஒரு பையன். ஆமாம் ஆமாம், பப்ஜி பப்ஜி அதான் என் போண்டாமதான் சொன்னேன். அவனுக்கு சப்போர்ட் பண்ணி தெரியறானே ஒரு கூட்டங்க, அவளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவன் அவன்கிட்ட கேட்குறாங்க, ஏன் நீங்கள் இப்போ ராத்திரி 12 மணிக்கு மேலே தப்பு தப்பாக பேசுகிறீங்களாமே? நான் வந்து தப்பாக பேசலை சார், 12 மணிக்கு மேலே மோட்டிவேஷன் கிளாஸ் எடுக்கிறாரா அவனு? ஏன்னா ராத்திரி 12 மணிக்கு மேலே என்னடா மோட்டிவேஷன் கிளாஸு? ஆ 20 மணி நேரம் அவங்க ஓய்ப்பு, அது அவங்க ஓய்ப்பு பேசிட்டு பாருங்க, அது அருமையான செயல். நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. என்னம்மா சொல்லிச்சு, நாங்கள் ஒன்றும் சொகுசுக்கார் வச்சில்ல, ஆடிக்கார் தான் வச்சுருக்கோம். சொகுசுக்கார் இல்லையா அது, அது ஆடிக்காரன். யோசிச்சு பாருங்க, ஆடிக்கார் சொகுசுக்காரில் வராதான். இதெல்லாம் செலுத்து தெரியுமா செல்வராஜ் உனக்கு? அவருக்கு எல்லாமே தெரியுங்க. ஆனால் இப்போ நீங்கள் சொன்னீங்க, மதனை பற்றி சொன்னீங்க, அதுவும் என் மனசுள்ள ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். ஒரு பப்ஜி என்ற கேமில் எல்லோரையும் ஆபாச வார்த்தைகளை பேசிக்கொண்டு தெரிந்த ஒரு மனிதனை, அவனை மனிதன் சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்கிறேன், இங்கே ஒரு கூட்டம் அவரை ஒரு பெரிய ஹீரோ ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணி ஸ்டேட்டஸ் போடுறான் பாருங்க வாட்ஸ்அப்பில், அவன் தாங்க 2K கிட்ஸ். அதுக்காக நான் எல்லாரையும் தப்பு சொல்லலை, பெரும்பான்மையான கூட்டம் அப்படி போய்கிட்டு இருக்கு, தவறான வழியில் இருக்குன்றது மட்டும்தான் நான் சொல்லேன். ஏன்னா இங்கே எல்லாம் 2000க்கு அப்புறம் பிறந்த பிள்ளைங்கள தான் இருப்பாங்க. ஏதோ எல்லாரையும் நான் தப்பாக பேச நினச்சிக்காதீங்க, இங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லோருமே நல்ல பிள்ளைகள். பொதுவாக அதிகப்படியான தவறு நடக்கிறத நான் சொல்கிறேன். ஆ அருமை. அப்போ நிறைவாக நான் வந்து உன்னை சொல்லி முடிச்சுக்க வரேன். அது நானும் வந்துட்டேன். பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுக்கு கஷ்டங்களையும் ஏக்கங்களையும் காட்டாமல் வளர்ப்பது பெரும் தவறு, ஒன்று. இரண்டாவது, தான் பட்ட கஷ்டத்தை பிள்ளைகள் படக்கூடாது என்று பெற்றோர்கள் நினைப்பது தவறே அல்ல, ஆனால் கஷ்டத்தையும் ஏக்கத்தையும் காட்டாமல் வளர்ப்பதுதான் மிகப்பெரிய தவறு. அப்படி ஒரு தவறான பாதையில் தான் இந்த 2K கிட்ஸ்களின் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. ஆகையால் முழு சுதந்திரத்தை முழுமையாக அனுபவித்து ஒழுக்க நிலையில் நின்றவர்கள் 90s கிட்ஸே. அதனால தான் அவன் இன்னும் அப்பாவே பொண்ணு பாப்பார் நம்பி நிற்கிறான். என்ன சொல்றீங்க? அதாவது எல்லாமே சொந்த பிரச்சனையா இருக்கு. உண்மை அதைத்தான் நான் எடுத்து சொல்லிட்டேன். அதான் பார்த்துட்டாரப்பா, உனக்கு பத்திரிக்கை அடிச்சாச்சுங்க. தோழி என்ற ஒற்றை வார்த்தையில் ஒழுக்க நிலையோடு பழகியவர்கள் 90s கிட்ஸ். பெஸ்டி என்ற ஒரு வார்த்தையை கண்டுபிடித்து கொண்டு எப்படி வேணாலும் இருக்கக்கூடியவர்கள் 2K கிட்ஸ் என்று கூறி, முழு சுதந்திரத்தை அனுபவித்தவர்கள் 90s கிட்ஸே என்று கூறி, நன்றி, வணக்கம். அருமை அருமை அருமை.